திருநெல்வேலி வனாரப்பேட்டையில் இயங்கி வரும் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் திருமண தடை ஏற்பட்டு உரிய காலத்தில் திருமணம் நடைபெறாமல் இருக்கும் வரன்களுக்காக ஸ்ரீ மகா சுயம்வர கலா பார்வதி ஹோமம் என்ற பிரம்மாண்டமான ஹோமத்தினை நடத்தியது. கலத்திரதோஷம், சர்பதோஷம், ராகுகேது தோஷம், கன்யாதோஷம், குருபலன் இல்லாத ஜாதகம் போன்ற காரணங்களால் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கும் வரன்களும் அவர்களுடைய பெற்றோர் என சுமார் 1000 மேற்பட்டோர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆர்வமுடன் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இதுவரை நெல்லையில் இல்லாத வகையில் ஸ்ரீ மகா சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் காலை 9 இருந்து தங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து நூற்றுக்கணக்கானோர் ஹோம மேடை முன் அமர்ந்து குடும்ப சகிதம் கலந்து கொண்டார்கள். சங்கல்பம், நவகன்யா பூஜை, கோபூஜை, பூர்ணாகுதியுடன் ஹோமம் நடைபெற்றது. பன்மொழி திருமலை கோவில் வேத விற்பனர்கள் தி சென்னை சில்க்ஸ் நடத்திய ஸ்ரீ மகா சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தினை வேத பாராயணங்களுடன் மந்திரங்கள் ஓதி ஜாதக தோஷங்கள் நீங்கி திருமண தடைகள் அகலும் வகையில் தோஷ நிவர்த்தி செய்தனர். முறையான ஆகம விதிகளுடன் நடைபெற்ற தி சென்னை சில்க்ஸ் நடத்திய இந்த ஹோமத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அனுமதி கட்டணம் இல்லை. முதல் தளம் பட்டு பிரிவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்பு அர்ச்சனை செய்து கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாத பைகள் வழங்கப்பட்டன. கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவுடன் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டது மிகுந்த நம்பிக்கையும் பலனையும் அளிப்பதாக கலந்து கொண்ட அனைவரும் தெரிவித்தனர். எவரும் முன்னெடுக்காத இந்த ஹோம பூஜையை தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் முன்னெடுத்து செய்த இந்த நற்செயலுக்கு மனதார நன்றிகள் தெரிவித்தனர். தி சென்னை சில்க்ஸ் நிறுவனர் திரு டி கே சந்திரன், நிர்வாக இயக்குனர் திரு வினீத்குமார் ஆகியோர் உத்தரவிற்கிணங்க தி சென்னை சில்க்ஸ் மேலாளர்கள் ஹோம பூஜைக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஹோம நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி, தென்காசி, அம்பாசமுத்திரத்தில் உள்ள மயூரி தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்பட்டது. அதுபோல் மயிலோசை யூடியூபில் லைவ் செய்யப்பட்டு அனைவரும் இறையருள் பெறும் வகையில் காணொலியிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அவர் இசை பண்ணியிருக்காராங்க, அக்கா இசை பண்ணியிருக்காரா இல்லையா? சரிக்கா, அப்ப நான் அதை கேட்டு நான் அதை கேட்டுக்கோங்க.